Hi friends, welcome to Natural Wood Polish Work. நாம் இப்போ இந்த வீடியோவில் ரோஸ்வுட் ஸ்டைனர் ரோஸ்வுட் மரத்துக்கெலாம் எப்படி ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு கேனில் என்சி தின்னர் நமக்கு தேவையான அளவு, இப்போ நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 லிட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் 1 லிட்டர் தின்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் தின்னருக்கு ரோஸ்வுட் ஸ்டைனர் 2, ரெட் ப்ரௌன் 1/2. வீடியோவில் சரியாக தெரியல, அது வந்து ரெட் ப்ரௌன் ஃபுல்லாக ஊற்றிக்குங்க. பேசிக்காக எல்லா ஸ்டைனருமே ஒரே மெத்தட் தான் மிக்ஸ் பண்ணோம். ஸ்டைனர் தான் வேரியேஷன் ஆகும், என்சி தின்னர் ஸ்டைனர் அதோட ஸ்டாண்டிங் சீலர் அவ்வளோதான். மிச்சப்படி ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. இது நமக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 ரோஸ் வுட் ஊற்றியாச்சு, இப்போ ரெட் ப்ரௌன். ஏன் ரெட் ப்ரௌன் யூஸ் பண்ணுறோம்னா, ரோஸ் வுட் வந்து ரொம்ப கருப்பாக ஆகிடும் 2 ஊற்றுறதுனால. அது லைட்டாக பாருங்கள், அவ்வளோதான், லைட்டாக ரெட் ப்ரௌன் ஊற்றுறதுனால நமக்கு வந்து கிரேப்ஸ் கலரில் நல்லா கிடைக்கும். சாண்டிங் சீலர் வந்து ஒரு 100 ml ஊற்றிக்கங்க, 1 லிட்டருக்கு சொல்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் பியூ சீலரில் பண்ணக்கூடாதுன்னா, பண்ணலாம், ட்ரையிங் டைம் லேட் ஆகும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்டைனர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். ஆனால் பியூ சீலரில் மிக்ஸ் பண்ணும்போது டஸ்ட்டு வந்து அப்ளை ஆகிடும், அதனால தான் வந்து நம்ம சாண்டிங் சீலரில் பண்ணுறோம். இப்போ அந்த ரெட் ப்ரௌன் ஊற்றினா லைட்டாக நமக்கு ரெட்டிஷாக மிக்ஸ் ஆகிடுச்சு, வாங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து ரோஸ் வுட்டில் வந்து கிளாத், அதாவது துணியெலாம் போட்டு வைக்கிறது பழைய மாடலு. அங்கே பாருங்கள், நிறைய டேபிள்லாம் வந்து ரோஸ் வுட்டில் இருக்குது. இப்போ அந்த ரோஸ் வுட் வந்து ஷேடாக இருக்கிற இடத்துலலாம் வந்து நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும், அதனால தான் நம்ம வந்து ஸ்டைனர் அப்ளை பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ஒரே சீராகவும் நல்லாயிருக்கும், ஒரே மாதிரியாக லைட்டாக அப்ளை பண்ணும். இப்போ வீடியோவில் பார்க்கும்போது நல்லா டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம பாலிஷ் அடித்தோம்னா அது வந்து நல்லாயிடும். சும்மா பாருங்கள், லைட்டாக பளிச்சுன்னு பிடிக்கணும். நல்லா கிளியராக பண்ணிக்கோங்க, நல்லா டஸ்ட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஒரு ரவுண்டு அடிச்சுருங்க, முதல்ல அடிச்சுட்டு நமக்கு எங்கே ஷேட் ஆகிருக்கோ அங்கே செகண்ட் டைம் அப்ளை பண்ணிக்கோ. மொத்தமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கருப்பாகிடும். அடுத்தால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இது வேலை செய்யணும். அடிக்கிற மெத்தட்லாம் ஒன்று தான், அது டைமிங் தான், பொறுமையாக அடிக்கணும். நமக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் அதிகமாக அடிக்கணும். நம்ம 3 ரிட்டர்ன் வந்து செகண்ட் கோட் அடிக்கும் போது ஓவராக கருப்பாகிடும், ரோஸ் வுட் மாதிரி இருக்காது, அதுக்கப்புறம் கருப்பாகிடும், பிளாக் பாலிஷ் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு மேலே ஷேடு, ரோஸ் வுட் கலர். நம்ம வந்து முக்கியமே வந்து கிரைன்ஸ் மறையக்கூடாது. நம்ம ஸ்டைனர் அப்ளை பண்ணுறோம்னா முதல்ல கிரைன்ஸ் மறையக்கூடாது, அதனால் நம்ம பொறுமையாக வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுற இடத்துல மட்டும் டச்சப் பண்ணிக்கணும். நிறைய இருக்குது, டேபிள் சேர் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணது, பழைய மாடலு, ட்ரெஸ்ஸு போட்டு வைக்கிறது, அழுக்கு துணிங்க போட்டு வச்சுருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நேச்சுரல் பாலிஷ் ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.